கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? உழைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோம்பேறித்தனமா இருந்துட்டு நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமானது. நம்ம உழைக்கும் போது அதற்குரிய பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 24:30-31. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முக்காடா இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சிறு மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. இந்த வசனத்தில் ஒரு சோம்பேறியான மனுஷனுடைய வயல் எப்படி இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சோம்பேறியாக இருக்கும்போது நம்முடைய பொருட்கள் எல்லாம் பாழாக போகும். அதற்குரிய பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. ஒரு முறை ஒரு விவசாயி ஒரு கிராமத்தில் இருந்துட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் சோம்பேறியான ஒரு மனுஷன். அவருடைய அப்பா இருக்கும்போது இவரை எப்படியாவது வயலுக்கு கொண்டு போய் வேலை செய்ய வச்சுருவார். அவங்க அப்பா இறந்த பிறகு இவருக்கு வயலுக்கு போகாமலே வீட்டில் இருக்கிறது தான் முக்கிய வேலையாயிருச்சு. இதனால் அவருடைய ஏழ்மையும் அதிகரிச்சுட்டே இருந்தது. ஒரு நாள் அவருடைய நண்பன் அவர்கிட்ட வந்து சொன்னார், நீ வயல் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஓ வயல் பக்கத்தில் ஒரு அழகான ஒரு வாத்து, வெண்ணிற வாத்து ஒன்று வருது, அதை பார்க்குறவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நீ அதை போய் பார்க்கலையா அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் இந்த விவசாயி எழும்பி வேகமாக அந்த வாத்தை பார்க்குறதுக்காக வயலுக்கு போனார். ஏன்னா அது அதிகாலையில் வரும் அப்படின்னு நண்பன் சொல்லியிருந்தார். அவர் உள்ளே போன பிறகு தான் பார்த்தாரு, அங்கேருந்து ஒரு திருடன் வேகமாக வெளியே ஓடுறதையும் மாடெல்லாம் வயலுக்குள்ளே நிற்கிறதையும். அதெல்லாம் சரி செஞ்சுட்டு மற்ற வேலைகளை முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கு வந்துட்டார். திரும்பியும் காலையில் அங்கே வயலுக்கு போனார். அன்னைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் தான் வந்தார். இப்படியே அவர் காலையில் அந்த வாத்தை பார்க்க போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர ஆரம்பித்தார். அவருடைய விவசாயத்தின் பலன் அதிகமாயிடுச்சு, வருமானமும் அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் அந்த விவசாயி தன்னுடைய நண்பனை பார்த்து கேட்டார், இத்தனை நாட்களாக நான் என் வயலுக்கு போகிறேன், ஒரு நாள் கூட அந்த வாத்தை நான் பார்க்கலையே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நீ பார்த்த அந்த யோகம் வந்து உன்னுடைய உழைப்பு தான். நீ தினமும் போய் கடினமாக உழைச்சதுனால இன்னைக்கு நீ நல்லா சம்பாதிக்கிறல, அதுதான் அந்த வாத்து அப்படின்னு. நமக்கு யோகத்தை விட நம்முடைய கடின உழைப்பு தான் முக்கியம். அடுத்த கதையில் சந்திப்போம்.